வணக்கம், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம உளுந்தங்களி மாவை வச்சு உளுந்து பாயசம் தாங்க செய்ய போகிறோம். அதாவது உளுந்தங்களி கிண்ட முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று, குழந்தைகளும் வந்து இதை விரும்பி, இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துட்டு வரலாம். இப்போ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு இந்த உளுந்தங்களியை களியாவோ இல்லை கஞ்சியாவோ செஞ்சு கொடுக்கும்போது, இல்லை இந்த மாதிரி பாயசமாகவோ செஞ்சு கொடுக்கும்போது, அவங்க இடுப்பு எலும்பு வலுப்படுறதற்கும் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உளுந்து பாயசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்னா, உளுந்தங்களி மாவு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு பனங்கருப்பட்டி இனிப்புக்கு, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இனிப்பு சேர்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, பனங்கருப்பட்டி தாராளமாக சேர்த்துக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை சுகர் பேஷண்ட்ஸும் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் துருவல், ஒரு 3 ஏலக்காவை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக சுக்குப்பொடி, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். பாயசம் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும். எப்பயுமே இனிப்பு வெரைட்டி செய்யும்போது, கேசரி செய்யும்போதோ, எந்த இது செஞ்சாலும் இனிப்பு செய்யும்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த இந்த டிஷ்ஷோட டேஸ்டையே தூக்கி கொடுக்கும். நம்ம ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை இதில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகமாக கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். அதனால இப்போ கரைச்சி ஊற்றும் போது தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா அந்த பச்சை மாவோடையும் போய், ஏற்கனவே நம்ம நல்லா இதை வறுத்து தான் பண்ணியிருப்போம், அதனால ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அந்த திக்காக வர வரைக்கும் மட்டும் கொதிக்கணும். அதுக்கு ஒரு 7 to 10 நிமிஷம் கொதிச்சோம்னாலே சரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்தளவு தண்ணி சேர்த்து, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 10 பேருக்கு செய்கிறோம், அதனால ஒரு 100 கிராம் மாவு போட்டிருந்தேன். இப்போ 4 பேர் 2 பேர் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டாலே 2 பேர் குடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா ஒரு பதம் வந்துருச்சு. இந்த பதம் வர வரைக்கும் தான் நம்ம கொதிக்க விட்டால் போதுமானது. இப்போ வந்து நம்ம இந்த ஏலக்காய் பொடி சுக்கு நுணுக்கி வச்சுருந்தோம்லையே, அதை ரெண்டையுமே போட்டுக்கலாம். இப்போ அது கம்மியாக போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சுக்குப்பொடி எல்லாமே நீங்கள் மாற்றிக்கணும். 1 பிஞ்ச் போட்டால் போதுமானது. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் இனிப்பு சேர்க்க விரும்பாதவங்க அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மிளகு பொடி உப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனிப்பு சேர்க்கணும்னா இந்த சுக்கு ஏலக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ கருப்பட்டியை தான் இப்படி துருவி வச்சுருக்கோம். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கருப்பட்டியெல்லாம் சேர்த்து, நல்லா கருப்பட்டியெல்லாம் இனிப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு போதுமானது நம்மளுக்கு. இப்போ வந்து உளுந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டோம்னா, இப்போ தேங்காயெல்லாம் நல்லா போட்டோம், நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அருமையான உளுந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மதுரையில் பருத்தி பால் குடித்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு இது இருக்கும். நல்லா உடம்புக்கு முடியாதவங்களுக்கும் தடம்பு முடிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேமா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும், வேமாவும் ரெக்கவர் ஆயிடுவாங்க. இன்னும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா, அடிஷ்னலாக நல்ல டேஸ்ட்டுக்கு ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட போகிறோம். சூப்பராக இருக்கும். வறுத்து நல்லா வரும். இப்போ நல்லா கிளம்பியாச்சு. அருமையாக நெய் வாசனையோட அந்த உளுந்து பாயசம் வந்து சூப்பராக இருக்குது.
நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு இப்படி பண்ணிக்கிடுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. அருமையான உளுந்து பாயசம் இது. நல்லா சூடாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.